தந்தையே பொங்கல். அண்ணன் வரட்டும், அமைதியாக இரு. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் வணக்கம். என்னை ஆசீர்வாதம் செய்யுங்கள் தந்தை. ஏற்காயலோடு 16 பெற்று பெருவாழ் வாழ்க. எல்லாம் உங்களுடைய ஆசீர்வாதம் தான். நலமாக இருக்கின்றாயா? அற்புதமாக இருக்கிறேன் தந்தையே. பட்டணத்திற்கு பிள்ளைகளை படிக்க அனுப்பி வைத்தால் மெலிந்துதான் வருவார்கள் போல இருக்கிறது. மெலிந்து வந்தால் பரவாயில்லை, நலிந்துதான் வரக்கூடாது. வா மகனே. தந்தி, அனைவருக்கும் அண்ணன் தான் முக்கியமா? ஏய் சுமார், எனக்கும் அவன் தான் முக்கியம். முட்டாப்பைய மகன்களே, பேசாம வாருங்கள். மகனே, உன் கையால் ஏழைகளின் வாழ்க்கையில் ஒளியேற்று. எங்கள் எல்லோருக்கும் கடவுள் நீங்கள் தான் தந்தையே, நீங்களே தொடங்கி வைக்கலாமே. நன்றாய் சொன்னாய் மூத்தவனே. இதை பிடிங்கள் என்ன. ஈஸ்வரா, நம சிவாய வாழ்க, நாதம் நன்றாக இருக்கிறாயா? எல்லாருக்கும் அந்த பக்கம் அந்த பக்கம் வாங்கிக்கொள்ளுங்க. என்ன மாமா, உன் மகள் அலமு வயதுக்கு வந்து விட்டாளா? ஐயோ, புரிஞ்சுக்கமா? அவரு ராசாவா இருந்தா அவரோட, அதற்காக பயந்துகிட்டு நம்ம உயிரை விடணுமா, இல்ல வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கணுமா? அவங்க கிட்ட அதிகாரம் இருந்தா நம்ம கிட்ட நியாயம் இருக்கு. இதற்கெல்லாம் நீங்க பயப்படாதீங்கப்பா. உன்னை ஒரு ஆண் பிள்ளையை போல் வளர்த்து விட்டேன். உன் தாய் தான் தெய்வமாக இருந்து உன்னை காப்பாற்ற வேண்டும். பத்திரமாக இருந்து கொள்.
பின்னழகின் ஆட்டம் கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கிறது. தா பெண்ணே, திரும்ப உன் முன்னழகையும் பார்க்கலாமே. சபாஷ், சரியான போட்டி. இருக்க வேண்டியதெல்லாம் எடுப்பாக இருப்பதால் துடுக்காக வழிமறைத்து போகிறாயோ ஆணவக்காரி. ஏன், நீங்கள் மட்டும்தான் இந்த வழியில் போக வேண்டுமா? ஆணின் ரகந்தையில் பேசுகிறீர்கள், இதற்கெல்லாம் இந்த ஆளும் பயப்பட மாட்டாள். அட, வாயாடி பெண்ணாக இருக்கிறாயே. இரு இரு, உன் திமிரை அடக்குகிறேன். இந்த வாங்கிக்கோ. இருடி, எங்கே ஓடுகிறாய்? இருடி, ஆணவக்காரி. இரு, திமிரை அடக்காமல் விட மாட்டேன். ஓடாதே, நில். பாயடி பெண்ணே, நில், ஓடாதே. உன்னை பார்க்காமல் வருடங்கள் பல கரைந்தாலும் தினமும் உன்னும் பருக்கையோடு உன் நினைப்பையும் சேர்த்து விழுங்கிவிட்டு அதை செரிக்கவும் இயலாமல் உன்னை அணைக்கவும் முடியாமல் ஏக்கத்தோடு ஓடோடி வந்த என் மீது இப்படித்தான் கோவப்படுவதா சாந்தா? அலமு, சாந்தாவா? யார் இந்த சாந்தா? அது ஏதோ ஃப்ளோவில் வந்து விட்டது. நீ சொல்ல அலமு. அலமு, அலமு, சிறு வயதிலிருந்தே உங்களை காதலித்த பாவத்திற்காக இங்கே ஒரு பூமணம் காத்திருக்க, ஊருக்கெல்லாம் கோமணம் கொடுத்து விட்டு தாமதமாக வருவது நியாயமா தான்? நியாயம் இல்லைதான். ஐயோ, இந்த அபலைக்கு மன்னிப்பே கிடையாது. அலமு, 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 நான் உன்னை விரும்பவில்லை, உன்மேல் ஆசைப்படவில்லை, நீ அழகாக இருக்கிறாய் என்று நினைக்கவில்லை. ஆனால் இதெல்லாம் நடந்துவிடுமோ என்று எனக்கு பயமாக இருக்கிறது. கண்ணே, 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 உன்னால் நான் அடையும் கவலை கொஞ்சமா, என் கவலை கொஞ்சமா, அதை கண்டு சும்மா இருக்க உனது கல்லு நெஞ்சமா, கண்டு சும்மா இருக்க உனது கல்லு நெஞ்சமா. ஏய், ஐயோ, ஏய், ஆஹா, ஏய், ஏய, என்ன கொடுமையம்மா அது? அந்த மாதிரி வேலைக்கெல்லாம் நான் சரிப்பட்டு வரமாட்டேன். தங்கமே, 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 உன் தயவை நான் பெறுவேனோ என்று நான் பெறுவேனோ, என் அங்கம் குளிரவாறு அணைத்து அகமகிழ்வேனோ, என் அங்கம் குளிரவாறு அணைத்து அகமகிழ்வேனோ. இந்தாயா, இப்ப தங்கமேனு சொன்னது என்னத்தானே? தோபாரமா, தங்கம்னு எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தா, அருமையான கட்டை, அவளை நினைத்து கொண்டுதான் பாடினேன். பாடுங்க, பாடுங்க. தேனே, 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 உன்னை தேடி தேடி நான் அலைந்தேனே, இன்று நான் அலைந்தேனே, நீ தெரியும் வழியில் எதிரில் இருந்தும் தொட பயந்தேனே, நீ தெரியும் வழியில் எதிரில் இருந்தும் தொட பயந்தேனே. மொகரைய பாரு. ஐயோ, மொகரைய பாரா? ஆ, மொகரைய பாரு. ஓ ஓ, மொகரைய பாரு, மொகரைய பாரு, மொகர. ஐயோ, தயா, உன்னை திருத்தவே முடியாது. எதிரில் இருந்தும் தொட பயந்தேன்னு சொன்னீங்களே, அதுக்கு என்ன அர்த்தமா? எதிரில் இருக்கிறது, ஆனால் தொட முடியவில்லை. இங்கில்லை, மரத்தின் உச்சியில், அதோ தேன் கூடு, அதை தொட போனால் எங்கே அடிக்குமோ, இல்லை இல்லை, சொதக் சொதக் என்று கொட்டி விடுமோ அப்படிங்கிற ஒரு சின்ன பயம்தான். ஆஹா, 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 என்ன மூளை. பாடுங்க, பாடுங்க. கண்ணே, உன்னால் நான் அடையும் கவலை கொஞ்சமா, என் கவலை கொஞ்சமா, அதை கண்டு சும்மா இருக்க உனது கல்லு நெஞ்சமா, கண்டு சும்மா இருக்க உனது கல்லு நெஞ்சமா. தந்தையே, என் மகனை மயக்கி சொத்துக்களை அபகரிக்க நினைக்கிறாயா? மோசக்காரி, விடு. அலமு, தந்தை, என்ன விடுங்க, என்ன விடுங்க. அலமு, அலமு, தந்தை, என்ன விடுங்க. அலமு, அலமு, என்ன விடுங்க. தந்தை, என்னப்பா காதலிப்பது தவறா அப்பா? ஆமாம் அம்மா, நம்மை போற்ற ஏழைகளுக்கு காதல் தவறுதான் அம்மா.
திருமணத்திற்கு முன்பு ஒரு ஆணும் பெண்ணும் தனிமையில் சந்தித்துக் கொள்வது பெரிய தவறம்மா. தயவுசெய்து மறந்து விடம்மா. எங்களின் இந்த புனிதமான காதல் உங்களுக்கு கண்ணியமாக படவில்லை அப்படிதானே அப்பா? நீங்கள் வேண்டுமானாலும் பாருங்கள், இன்னும் 50 வருடங்கள் கழித்து ஊருக்கு ஊர், வீதிக்கு வீதி, மரத்திற்கு மரம், ஏன் செடிக்கு செடி கீழே உட்கார்ந்து காதலை வளர்க்கத்தான் போகிறார்கள் அப்பா. இந்த புனிதமான காதலுக்கு ஒரு தினம் ஒதுக்கி அதை காதலர் தினம் என்று கொண்டாடத்தான் போகிறார்கள் அப்பா. பிற்காலத்தில் தலையும் தளபதியும் காதல் கோட்டை கட்டி காதலுக்கு மரியாதை செய்யத்தான் போகிறார்கள் அப்பா, செய்யத்தான் போகிறார்கள். பேசிக்கொண்டிருக்கம்மா, ஊர் உலகம் தெரியாமல் உன்னை வளர்த்து விட்டது எனது தவறுதான் அம்மா, எனது தவறுதான். தந்தை நீங்கள் என்ன சொல்லலாம் சரி, நான் அளவுதான் திருமணம் செய்து கொள்வேன். யாருக்கா நான் வாழ்கிறேனோ அந்த தங்கத்தையே நான் அடித்து விட்டேனே. ஆமாம் அண்ணா, நீங்கள் அவசரப்பட்டு விட்டீர்கள். தம்பி அண்ணா, நம் தங்கையின் மகளைத்தான் அவனுக்கு மனம் செய்து வைக்கலாம் என்று இருந்தேன். அவன் பிடிவாதமாக இருக்கிறானே, என்ன செய்வது? அவன் சந்தோஷம்தானே நமக்கு முக்கியம். ஆமாம் ஆமாம். அவன் விரும்பிய பெண்ணே அவனுக்கு மனைவியாகட்டும். நான் இன்றே கிளம்பி தங்கையிடம் சென்று அவளை சமாதானப்படுத்தி விட்டு வருகிறேன். நான் திரும்பி வருவதற்குள் நீ திருமண ஏற்பாடுகளை செய்வை. சரிங்கண்ணா, அப்படியே ஆகட்டும். வாருங்கள், தைரியமாக வாருங்கள். மூத்தவனே, உன்னை இந்த உடையிலும் இந்த சிகை அலங்காரத்திலும் பார்க்கும் பொழுது உன் தாத்தாவை பார்த்தது போல் இருக்கிறது மகனே. உங்களுடைய சந்தோஷத்துக்காகத்தான் என்னோட பட்டணத்தை கெட்ட போய் மாற்றிக்கொண்டேன் சித்தப்பா. பார்த்தாயா மகனே, நமக்கு இருக்கும் செல்வம் போதாது என்று உனது தந்தையார் உனக்கு கட்டாய திருமணம் செய்ய தஞ்சாவூர் சீமைக்கு சென்றிருக்கிறார். அவருக்கு உன்னுடைய ஆசை முக்கியமானதாக தெரியவில்லை. ஆனால் நான் அப்படி இல்லையப்பா, எனக்கு உன் சந்தோஷம்தான் முக்கியம். அதனால் தான் உன் தந்தை ஸ்தானத்தில் நான் இருந்து உங்கள் கல்யாணத்தை திருட்டுத்தனமாக நடத்த வேண்டியதாகிவிட்டது. நீ எதற்கும் கவலைப்படாதே. உன் தந்தை இதற்காக என்னை வந்து கொன்று போட்டாலும் பரவாயில்லை, உனக்காக நான் உயிர் விடவும் தயாராகிவிட்டேன். ஐயோ சித்தப்பா. முதலில் நீங்கள் இருவரும் பூஜை அறைக்கு சென்று இறைவனை வணங்கி வாருங்கள். போங்கள் போங்கள். எங்களை ஆசீர்வாதம் செய்யுங்கள் சித்தப்பா, நீங்கள் தான் எங்களுக்கு தெய்வம். மகனே, நீ தீர்க்க ஆயுசுடன் 100 வருஷங்கள் சந்தோஷமா வாழ வேண்டும். வாருங்கள், வந்து அமருங்கள் அமருங்கள், நான் இதோ வருகிறேன். ஏய் கள்ளி, தேனிலவுக்கு எங்கே செல்லலாம்? சீக்கிரமாக சொல், சித்தப்பா வந்து விடுவார். உங்கள் விருப்பம். மொத்தவனே, உங்களை பார்க்கும்போது சாட்சாத் சிவபெருமானையும் பார்வதியையும் பார்த்தது போல் இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையை இனிப்போடு ஆரம்பியுங்கள். சாப்பிடும் மகனே, கொச்சப்படாமல் சாப்பிடுமா? நல்லபடியா வாழணும். கடவுளே, இவங்களை காப்பாத்த தெய்வமே. ரத்தம், ஐயோ ரத்தம், ஐயோ யஜமான், என்ன யஜமான், ஐயோ கடவுளே, தெய்வமே, என்ன செய்ய? செத்த மீன் திரும்ப செத்துற போது வசங்க முடிச்ச மூஞ்சி தூக்கினு போடா. பிசினஸ் பண்ற டைம் இந்த. இப்ப சொல்லு, பாக்ஸிங் யார்கிட்ட கத்துட்ட? சொல்றேன், ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு கண்டிஷன். என்ன? இந்த 100 ரூபாய் எடுத்து பின்னாடி சரிக்கிறியா?